நம்ம எல்லாம் ஷர்ட்டை வேர் பண்ணும்போது சரி பர்ச்சேஸ் பண்ணும்போது சரி இந்த முக்கியமான மூணு ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஆகணும். ஃபர்ஸ்ட் ஒன், குவாலிட்டியான ஷர்ட்டை பர்ச்சேஸ் பண்ணணும். 200-250 ஒரு லோ குவாலிட்டியான ஷர்ட்டை பர்ச்சேஸ் பண்ணாம ஒரு 400-600 குள்ள ஒரு பெஸ்டான குவாலிட்டியான ஷர்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் லுக் வைஸும் நல்லா இருக்கும் அண்ட் ரொம்ப நாள் யூஸ் பண்ற மாதிரி குவாலிட்டி வைஸும் பெஸ்ட்டா இருக்கும். செகண்ட் திங், நம்மள மேக்ஸிமம் பர்சன் டக்இன் பண்ணும்போது கரெக்டா பர்ஃபெக்டா பண்றது இல்ல. ஸோ ஒரு ப்ராப்பரான டக்இன் பண்ணி பழகிக்கோங்க, அதுதான் லுக் வைஸ் பெஸ்ட்டா காட்டும். ஒரு ப்ராப்பர் டக்இன் வீடியோ வேணும்னா மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, ஒரு செப்பரேட் வீடியோ அப்லோட் பண்றேன். தேர்ட் ஒன், உங்க ஸ்லீவ்ஸ் அண்ட் காலர் ரீஜியன் எப்பவுமே பர்ஃபெக்டா இருக்கணும். 600 ஷர்ட் பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஸ்லீவ்ஸ் அண்ட் காலர் பர்ஃபெக்டா இல்லைனா அது உங்க லுக்கையே பேடா மாத்திரும். சோ உங்க காலரை எப்பயுமே ஸ்டிஃப் ஆகிற மாதிரி பாத்துக்கோங்க. ஸ்டிஃபான காலருக்கு நீங்க இது மாதிரி பட்டன் டவுன் காலர் ஷர்ட்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். டபுள் சைட் டேப்பை ரெண்டு சின்ன பீஸா கட் பண்ணி இந்த வீடியோல காட்டுற மாதிரி ரெண்டு சைட் காலர்லயே அட்டாச் பண்ணிட்டு உங்க காலரை அந்த டேப்போட ஸ்டிக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான காலர் லுக் வந்துடும். லாஸ்ட் ஒன், ஸ்லீவ் ரோல் பெஸ்டா பண்ணணும். ஸ்லீவ் ரோல்ஸ் நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. சோ இதுக்கான செப்பரேட் வீடியோ நான் மேக் பண்றேன்.